Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெங்காய சட்னி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்லி அண்ட் தோசைக்கு வந்து செம சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு வந்து வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, அரை ஸ்பூன் வந்து மிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட புளியும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கொஞ்சோண்டு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிளகு, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணி இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம சட்னி தான் அரைக்க போகிறோம், அதனால் வந்து நீங்கள் ரஃப்பாக சாப் பண்ணிக்கினாலும் ஓகே தான். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரை ஆகி வந்துடுச்சு, உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புளி கொஞ்சோண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு, கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சட்னியோடு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னியோடு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சட்னியோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து தோசை அண்ட் இட்லிக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதான் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சி யூ, டேக் கேர், பாய் பாய்.